ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு டே டு டே டிப்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு க்யூட்டான வால் டெக்கர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு திக்கான கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி ஒரு பிளேட் யூஸ் பண்ணி நிலா ஷேப்பில் நம்ம வரைய போகிறோம். அந்த ஷேப்பை கட் பண்ணி இந்த ரெண்டு எண்ட்லேயும் நம்ம ஒரு ரெண்டு ஹோல்ஸ் போட போகிறோம். ஒர்க்கிங் பிளேஸில் கொஞ்சமாக மைதா மாவு போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஆக்ரிலிக் வச்சு அந்த மூன் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த போர்டில் இந்த கிளேயை ஸ்டிக் பண்ண போகிறோம். நான் இங்கே தண்ணி அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ண ட்ரை பண்ணேன், பட் அது ஒழுங்காகவே ஸ்டிக் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போதே ஒயிட் க்ளூ அப்படி இல்லைனா ஸ்ட்ராங் க்ளூ அந்த மாதிரி க்ளூ ஏதாவது யூஸ் பண்ணி இதில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இதில் நான் ஒயிட் க்ளூ வச்சு அப்புறமா ஸ்டிக் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஷேப்பில் ஆல்ரெடி ஆட்ரை கிளேயில் நான் ப்ரிப்பேர் பண்ணி அதை காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை வச்சு நான் இம்ப்ரெஷன் கொடுக்குறேன். இதில் இன்னொரு மூணு இடத்துல இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஆட்ரை கிளேயில் ஆல்ரெடி இந்த மாதிரி இலை ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நமக்கு 3 பீசஸ் வேணும். அடுத்து பீட்ஸ் ரெடி பண்ண போகிறோம். 4 பீட்ஸ் வேணும். 3 பீட்ஸ் ஒரே ஷேப்லையும் ஒரே ஒரு பெரிய பீட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த லீவ்ஸை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் யூஸ் பண்ணுறேன். இதை நீங்கள் பிளெயினாகவும் விடலாம், இல்லை இந்த மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இந்த லீவ்ஸ் கர்வ் ஷேப்பில் எனக்கு வேணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வச்சு இதை நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது காஞ்சதுக்கப்புறம் இதே ஷேப்லேயே நமக்கு கிடைக்கும். இந்த மூன் ஷேப் காஞ்சிருச்சு. இது காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ரொம்ப ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். இப்படி இருந்தால் எனக்கு பிடிக்குன்றதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். சப்போஸ் உங்களுக்கு அன்ஈவனாக வேணாம், ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஒரு 50% ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை திருப்பி வச்சிடணும். அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈவனான ஷேப் கிடைக்கும். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன கிராக்ஸ் விழுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போது கிளேயை கொஞ்சமாக எடுத்து அதை லைட்டாக தண்ணியில் டைல்யூட் பண்ணி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட்டை உங்களுக்கு ட்ரை ஆகி கிராக் இருக்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலான ஷேப் கிடைச்சிரும். ரோஸ் கோல்டு கலர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1 ட்ராப் ரெட் கலர், 2 ட்ராப்ஸ் ஒயிட் கலர், 1/2 டீஸ்பூன் கோல்டு கலர் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு கோல்டு கலர் எந்தளவுக்கு நிறையா வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லீவ்ஸும் நமக்கு கர்வ் ஷேப்பில் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதோடய எட்ஜஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஓல்டு நெயில் கட்டரில் நெயில் ஷேப் பண்ணுறத வச்சு நீங்கள் ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் எட்ஜஸ் கிடச்சிரும். உங்கள்கிட்ட சாண்ட் பேப்பர் இருந்ததுன்னா நீங்கள் அது யூஸ் பண்ணலாம். சாண்ட் பேப்பர் இல்லாதவங்க இந்த மாதிரி ஓல்டு நெயில் கட்டர் யூஸ் பண்ணலாம்.
லீவ்ஸோட எட்ஜஸ்லேயும் இந்த பீட்ஸ்லேயும் ரோஸ் கோல்டு அக்ரிலிக் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதில் வார்னிஷ் அப்ளை பண்ணிடலாம். வார்னிஷ் அப்ளை பண்ணோன்னா நமக்கு அந்த ஒரு கிளாசி லுக் இருக்கும். அதே டைமில் வீட்டில் டஸ்ட்டெலாம் படிஞ்சதுன்னா நமக்கு இந்த ஆட்ரேக்லேருந்து ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ வார்னிஷ் அப்ளை பண்ணோன்னா டஸ்ட்டை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம், வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நாளைக்கு நல்லாவும் இருக்கும். இதை நான் சணல் யூஸ் பண்ணி கட்டியிருக்கேன். இந்த சணலில் நடுவில் அந்த பெரிய பீட்ஸை ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி மேலே ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்கான த்ரெட் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பின்னாடி சணலை ரெண்டு சைடும் நல்லா டைட்டாக கட்டியிருக்கேன். கீழேயும் சணல் யூஸ் பண்ணி கட்டியிருக்கேன். அதில் அந்த பீட்ஸ் மூணு ஈக்குவலான பீட்ஸ் அடிச்சிருந்தோம்ல, அதில் ஒரு பீட்ஸை கூத்துட்டு அடியில் இந்த மாதிரி ஒரு நாட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் கேண்டில் வைக்கிற மாதிரி இருந்தால் சணலுக்கு பதிலாக கம்பி மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளெக்சிபிளாக கம்பி இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே டைமில் சேஃப்டியாகவும் இருக்கும். சணல் வச்சா அது எரியறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி லீவ் ஸ்ட்ரக்சருக்கு பதிலாக இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீங்கள் க்ளே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதோடைய நாலு எட்ஜஸ்லேயும் ஹோல் போட்டு நீங்கள் ஹேங் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும், விளக்கு கீழே விழாமல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.